Hi, hello guys, welcome to your learning tutorial. Programs using tuple. Tuple use panni program pakaporum and enna aim na nama enna program pakaporum appadina user kitter nama vaangakoodiya variables swap panni print panaporum. Swap indra keyword vandu neenga kelvi pattirpinga nama swap indra keyword use pannaama nama eppadi vandu rendu variable swap pandrathu appdin pakaporum. Ipa user vandu rendu name kudukranga appdina a la vandu oru name b la oru name nama store பண்ணி வெச்சுக்கணும் அதையே வந்து ஃபர்ஸ்ட் ஏல என்ன இருந்துச்சோ அது வந்து b க்கு மாறணும் b ல என்ன இருந்துச்சோ அது a க்கு மாறணும் இதுதான் வந்து புரோகிராமோட எய்ம் ஓகேவா நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்தலாம் யூசர் கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோம் சோ ஒரு நம்பர் ஒன்னு வாங்கிக்கலாம் சோ அதனால இன்ட்ல கொடுக்கறேன் இன்ட் இன்புட் டபுள் கோட்ஸ்ல என்டர் Value of A enter value of A B equal to end input enter value of B. Okay, ரெண்டு வேரியபிள் நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிட்டோம் இப்ப அதை பிரிண்ட் பண்ண போறோம் டபுள் கோட்ஸ்ல வேல்யூ ஆஃப் A ஈக்குவல் டு கமா இந்த வேல்யூ ஆஃப் A கமால வந்து A-வை கால் பண்றோம் ஏல வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கின வேரியபிள்ஸ் அதுதான் வேற எதுவும் இல்லை அப்புறம் திரும்பி கமா யூஸ் பண்ணிட்டு நம் டபுள் கோட்ஸ்ல ஸ்பேஸ் விடணும் ஸோ ஸ்பேஸ் இந்த இடத்துல விட்டாதான் ஸ்பேஸ் விட்டு வேல்யூ ஆஃப் பி அண்ட் கமா பி பிரிண்ட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போதான் நம்ம மெயினாக என்ன செய்ய போறோம்னா ஸ்வாப் பண்ண போகிறோம் அதுவும் டியூபிள் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ண போகிறோம் நார்மலாக டியூபிள் வந்து நமக்கு எப்படி கிரியேட் பண்ணது தெரியும் ஸோ அதனால் ஒரு பேரண்டிசஸில் கிரியேட் பண்ணணும் ஏன்ற ஒரு வேல்யூஸ் அண்ட் பீன்ற ஒரு வேல்யூ இப்போ இது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சேஞ்ச் பண்ண போகிறோம் இது நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமில் போன ப்ரோக்ராமில் பார்த்துருப்பீங்க என்னன்னா இது வந்து அசைன் பண்ணேன்னு நம்ம இந்த ஏன்ற வேரியபிளுக்கு நம்ம இங்கே ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம தான் ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துருப்போம் இப் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஏக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா பியோட வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்காக இப்போ வந்து பியோடதை வந்து ஏல ஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்வாப் பண்ண போகிறோம் அதனால தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஈஸி ஓகேவா ஸ்வாப் கீவேர்டு இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வேல்யூ இப்போ நான் இதே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம இதே தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஓகே அப்புறம் ரன் பண்ணிடலாம் ஓப்ஸ் எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரி எரர் வருதுன்னு தெரியல ஓப்ஸ் நான் இங்கே வந்து ரெண்டு ஒரு பேரண்டிசஸ் ஒரு கொட்டேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன் ஓகே இப்போ எனக்கு அவுட்புட் வந்துச்சு என்டர் ஏ வேல்யூ ஆஃப் ஏக்கு வந்து த்ரீன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்புறம் பிக்கு வந்து ஃபைவ் கொடுக்குறேன் இப்போ வந்து எனக்கு அவுட்புட்டில் எப்படி வந்துச்சு பாருங்கள் வேல்யூ ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து த்ரீ வேல்யூ ஆஃப் பியோட வேல்யூ வந்து ஃபைவ் அது நம்ம கொடுத்த வேல்யூ ஓகேவா ஏக்கு வந்து த்ரீ பிக்கு வந்து ஃபைவ் இது இதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணிடுச்சு ஸ்வாப் பண்ணிட்ட பிறகு ஏவோட வேல்யூ பி பிக்கும் பியோட வேல்யூ வந்து ஏ அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு ஓகே இப்போ பாருங்கள் வேல்யூ ஆஃப் ஏ ஏவோட வேல்யூ வந்து என்னது ஃபைவ் மாறிடுச்சு அப்புறம் பியோட வேல்யூ வந்து த்ரீன்னு மாறிடுச்சு இப்படிதான் வந்து எனக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன
ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பிளான் பண்ணலாம். என்டர் 8 ஓப்ஸ் 9 8. ஓகே 9 8 இப்போ எனக்கு பாருங்கள் வந்துருச்சு. ஏல ஃபஸ்ட் என்ன இருக்குது? 9 இருக்குது. ஓகே பியில் வந்து 8 இருக்குது. இப்போ எனக்கு அது ஸ்வாப் ஆன பிறகு ஏல வந்து என்ன 8, அப்புறம் பியில் வந்து எனக்கு 9 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஸ்வாப் ஆகுது. திடீர்னு நம்ம எதுக்காவது வேல்யூ சேஞ்ச் பண்ணால் நம்ம அந்த வேரியபிளை மட்டும் கால் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே இதை நம்ம ஃபஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம டியூப்பில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து நம்ம ஃபர்தர்ஸ் வீடியோஸில் நிறையா டியூப்பிள்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பார்க்கலாம். தேங்க்யூ பாய்.